Hi friends, welcome to our channel Real Singapain. In this video, we will the placenta position of gender prediction. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கூட போஸ்டீரியரில் ஹார்ட் ரேட் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அப்படின்னாலுமே பாய் பேபி சொல்கிறாங்க சிஸ் இது வந்து கரெக்டாக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கம்ப்ளீட்டாக இதுக்கான டீட்டெயில் வந்து இதில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் அப்படின்றது வந்து நான் சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சிம்டம்ஸ் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு 90% வந்து கரெக்டாக வரும் சரிங்களா ஏன் ஒரு சமயம் ஃபுல்லாகவே உங்களுக்கு கரெக்டாக வர சான்சஸ் இருக்குது சிம்டம்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இதே தான் நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் சும்மா மேலோட்டம் ப்ளசண்ட்டாக வந்து ஆன்டீரியர் போட்டிருக்கு போஸ்டீரியர் போட்டிருக்கு இதை வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா தப்பாக வரும் நம்ம தியரிப்படி ராம்சி தியரிப்படி பார்க்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து ஆன்டீரியராக இருந்தாலும் சரி போஸ்டீரியராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ரைட்டில் இருக்கா லெஃப்டில் இருக்கா வலது பக்கமாக இடது பக்கமாக இதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக வரும் சும்மா வந்து ப்ளசண்ட்டாக வச்சு மட்டும் ஆன்டீரியர் போஸ்டீரியரை வச்சு மட்டும் ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் பண்ணவும் முடியாது பண்ணால் கண்டிப்பாக தப்பாக தான் வரும் ஏன்னா ரெண்டு பேபிக்கு எந்த ப்ளசண்ட்டாக வேணாலும் இருக்கலாம் ஜஸ்ட் அது வந்து குழந்தைக்கு தேவையான ஃபுட் அண்டு ஆக்சிஜன் இதை வந்து சப்ளை பண்ணுற ஒரு இது தான் சரிங்களா ஸோ அதனால் அதை வச்சு பண்ண முடியாது பட் ஆனால் அது இருக்கிற பொசிஷன் ரைட் ஆர் லெஃப்ட்டு வச்சு கண்டிப்பாக ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் பண்ணலாம் சரிங்களா ஸோ இது வந்து என்னோட கருத்து மட்டும் கிடையாது இதுதான் சரியான பாத்தும் கூட நெக்ஸ்ட்டு சிம்டம்ஸ் வீடியோவே நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம் சிம்டம்ஸ் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக வந்திருக்கு நிறைய பேருக்கு சரிங்களா ஸோ நீங்கள் கமெண்ட் பார்க்கும்போதே தெரியும் ஓரளவுக்கு நிறைய சிஸ்டர் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க அக்கா உங்கள் பாய் பேபி சிம்டம்ஸ் எனக்கு கரெக்டாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் கேர்ள் பேபிக்கு சொன்ன சிம்டம்ஸ் எனக்கு கேர்ள் பேபி பறந்துருக்கு இப்படி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ அதனால தான் நான் வந்து சிம்டம்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் சரிங்களா இப்போது ப்ளசண்ட்டாக வச்சு நான் என்னை ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் பண்ணி கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது ரைட் ஆர் லெஃப்ட் பார்த்தா மட்டும்தான் கரெக்டாக வரும் ஏன்னா அது தியரியிலேயே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க வலது பக்கம் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஆண் குழந்தைனும் இடது பக்கம் இருந்துச்சு அப்படின்னா பெண் குழந்தைனும் கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு ஒன்று சொல்கிறேன் சரிங்களா ஸோ இதை வந்து நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சின்ன ட்ரிக் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம எல்லா சிம்டம்ஸாக இருக்கட்டும் இந்த தியரி வைஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்கேன் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நம்ம ஓரியன்டாக வச்சு பார்க்கும்போது நமக்கு பாய் பேபிக்கு வந்து பாருங்களேன் ரைட்டில் தான் இப்போ வந்து மூமெண்ட்டாக இருக்கட்டும் ரைட்டுன்னு சொல்லுவாங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தியரி அறிஞர்கள் கண்டுபிடிச்ச தியரிலையும் பாருங்கள் ரைட் சைடு ப்ளசண்ட்டாக இருந்தால் பாய் பேபின்னு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாதுங்க நம்ம சேனல்லையும் நிறைய ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் இருக்குது கை கால் யூஸ் பண்ணுற விதம் கால் எடுத்து வைக்கிற விதம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து பாய் பேபிக்கு ரைட் சைடு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு ரைட் சைடில் எல்லாமே இருக்குது மூமெண்ட்லேருந்து துடிப்பில் இருந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ப்ளசண்ட்டாவோட பொசிஷனாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு ரைட்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அதை பாய் பேபினே எடுத்துக்கிறலாங்க ஸோ உங்களுக்கு எல்லாமே லெஃப்ட் சைடு இருக்குது ப்ளசண்ட்டாக பொசிஷன் நீங்கள் யூஸ் பண்ணுற விதம் மூமெண்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஆரம்பித்த ஹார்ட் பீட்டு இன்னொரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க அக்கா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அவங்க செக் பண்ணும்போது லெஃப்ட் சைடு வச்சு செக் பண்ணாங்க அப்போ எனக்கு என்ன பேபி உங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைக்கு எப்படின்னு கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து பாய் பேபிக்கு ரைட் சைடு தாங்க ஸ்கேன் பார்த்தாங்க கேர்ள் பேபிக்கு லெஃப்ட் சைடு தான் பார்த்தாங்க ஏன்னா இதை வச்சும் கூட கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக எனக்கு மாற்றி தான் பார்த்தாங்க பாய் பேபிக்கு ஒரு சில டைமில் அடி வயிற்றுக்கிட்டலாம் பார்த்துருக்காங்க ஆனால் கேர்ள் பேபிக்கு நெஞ்சுக்கிட்ட அந்த மாதிரி மேலே ஏற்றி தான் பார்ப்பாங்க ஸோ அது நானுமே நோட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது ப்ளசண்ட்டாக வச்சுட்டு பார்க்காதீங்க ஹார்ட் ரேட்டை வச்சு நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் போடுறேங்க ஸோ இன்னொரு வீடியோ கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பாய் அண்ட் கேர்ள் பேபிக்கு நச்சுன்னு ஒரே ஒரு சிம்டம் சொல்லுங்கக்கா அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் எல்லாமே சொல்ல முடியாது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன்றதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும் மறுபடியும் சொல்கிறேன்
சிம்டம்ஸ் அண்ட் ப்ரசன்ட் அப்போசிஷன் இந்த ரெண்டை மட்டும் பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும் சரிங்களா. ஸோ மற்றபடி நீங்கள் தேவையில்லாதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ கரெக்டாக பார்த்தா எது இதெல்லாம் கரெக்டாக வரும்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் இருக்குதுங்க. நீங்கள் சும்மா ரியல் சிங்கப்பன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச இந்த மாதிரி ஜெண்டர் பிடிஷனோ சிம்டம்ஸோ நீங்கள் எந்த உங்களுக்கு மனசில் தோன்றதை நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாத்துக்குமே சொல்யூஷன் வீடியோ போட்டிருக்கோம். ஏன்னா சப்ஸ்கிரைபர் கேட்குறது தான் நம்ம வந்து உடனே கொண்டே வீடியோஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து எந்த விதமான உண்மை இல்லாமல் 100% நீங்கள் வந்து நம்பலாம் சரிங்களா. ஸோ 90% நம்ம சொல்கிற எல்லாமே வந்து ஜென்யூனாக தான் இருக்கும் எல்லா வீடியோஸுமே. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.